உனக்கு என்ன பிரச்சனை? பேசணும்னு அவசியம் இல்ல, விட்டுரு. நான் சொல்றத நீ கேக்கலன்னா என்னால என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாதுன்றல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. மைதிலி, அப்பா அம்மா கஷ்டப்படு. கஷ்டப்பட்டுமே, ஐ டோன்ட் கேர். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ணுவேன். நீங்க யார் சொல்றது என்னால கேட்க முடியாது. உன் நன்மைக்காக தானே அப்பா அம்மா அப்படி சொல்றாங்க, ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? கேட்க முடியாதுன்னு சொன்ன விட்டுறேன் ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் கேட்க முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மைதிலி. கேட்க முடியாது, என்னால கேட்க முடியாது. யார் வருத்தப்பட்டாலும் ஐ டோன்ட் கேர், நான் கேட்க மாட்டேன். மைதிலி, நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது மைதிலி. கேட்க நான் தயாராவும் இல்லை. என்ன சொல்றா கேளு. என்னமா? ஒண்ணுல அக்கா அப்படி சொல்லிட்டாலேன்னு அழுவுறியா? இங்க பாரு அக்கா இருக்கேன்ல. அக்கா அப்பா அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குற போதுமா? அழாத, வா வீட்டுக்கு போலாம். உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் வேண்டாங்க. எங்க கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம்.
நான் வேற யாரும் ஒருத்தன் இல்ல, உனக்கு சொந்தமானவன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இல்ல கண்ணன், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அந்த தகுதி இல்ல. இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அப்பாவையும் தங்கச்சியையும் காப்பாத்த வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நானும் அந்த பொறுப்புல பங்கேத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். நீ ஒரு பொண்ணு, உன்னால தனியா எதுவும் செய்ய முடியாது. ஆமா கீதா, இனிமே உனக்கு கண்ணன் தான் எல்லாமே. இல்ல, என்னோட கஷ்டம் என்னோடய போகட்டும், அவரோட சேர்ந்து வாழற பாக்கியம் எனக்கு இந்த ஜென்மத்துல இல்ல. கண்ணன், நீங்க வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்களாவது சந்தோஷமா இருங்க. நான் வர. ஏய் கீதா, நான் சொல்றது வேண்டாம், தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க, போறேன். கண்ணன் பாவண்டா கீதா, அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுது. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா சுரேஷ், என் வாழ்க்கையில கீதாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவ வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சுரேஷ், உங்க காதலாவது சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். மைத்திலி, உங்க அப்பா கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண, நான் வரேன். ரஞ்சித், அந்த நாய் வரானா இல்லையா? இந்த பாட்டில் முடியறதுக்குள்ள வந்து நிப்பார் சார், அந்த அளவுக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வாயா, முதலாளி கூட்டதும் பதறி அடிச்சிட்டு வருவேன்னு பார்த்த. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில நீயும் வேலை செஞ்சிருக்க, திடீர்னு உன்ன வேலையிலேருந்து அனுப்பிட்டா. நடு ரோட்ல நிப்பியான்னு நான் தான் ரகுராம் கிட்ட சொல்லி திரும்ப உன்னை வேலைக்கு சேர்க்க சொன்னேன். என்னையா பாக்குற, உனக்கு எனக்கு என்ன குடும்ப பகையா? ஆமா, யூனியன் எலெக்ஷன்ல நிக்க போறியாம, தலைவனாகிற ஆசைலாம் உனக்கு வேணாம் சாமி துற. கூலிக்காரனா இருக்கும் போதே ரகுராம் கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எனக்கு வேட்டு வைக்க பார்த்த. தலைவனாயிட்ட அப்புறம் சொல்லவும் வேணுமா? இத பாரு, யூனியன் தலைவனாகுங்கிற ஆசைலாம் உனக்கு வேண்டாம். இத பாரு, தலைவனாகணுங்கிற அந்த ஆசையை விட்டுட்டு வீட்டில் ஒழுங்கு அடுப்பேறியணும்னு மனசுல என்ன முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க வேஷம் கலைஞ்சு போச்சு, எங்க முதலாளி ஐயா முடிச்சுக்கிட்டாங்க, இனிமே உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் எலெக்ஷன்ல நிக்க தான் போறேன், என்னோட நன்மைக்காக இல்ல, தொழிலாளிகளோட நன்மைக்காக, எங்க முதலாளி ரகுராம் ஐயா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. முதலாளின்னு அவரை மட்டும் சொல்றேன்னு பாக்குறீங்களா? என்னைக்கு நீங்க அவருக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே உங்க மேல இருந்த மரியாதையும் போயிடுச்சு. நீங்க பண்ண அத்தனை தப்புகளும் எனக்கு தெரியும். நான் நினைச்சா இப்பவே முதலாளி கிட்ட உங்களை பத்தி சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேலைக்கார நாய், நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறியா? ஆ
ஐயோ சார், கொலை பண்ணிட்டீங்க சார். ஆ போங்கடா, போய் மைண்ட் செட் போட்டு ஊருக்கெல்லாம் சொல்லுங்க. ஏய், இந்த அநாத பணத்தை தூக்கிட்டு போய் மலையிலேருந்து உருட்டி விடுங்கடா. பெருசா பேச வந்துட்டானுங்க. பாவம், வயசு பொண்ணு அனாதியா விட்டுட்டு போயிட்டாயா? விதி யார விட்டுது? புரியுது. உன் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலாங்கிற வேதனையில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் முன்னாடி உன் கல்யாணம், அதுவும் லவ் மேரேஜ்னா கௌசல்யாவை பொண்ணு கெட்டு வரவங்க யோசிக்க மாட்டாங்களா? கேள்வி கேட்க மாட்டாங்களா? பெரியவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அதெல்லாம் நம்ம நன்மைக்காக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதை பக்குவமாக எடுத்துக்காம இப்படி அவசரப்பட்டா எப்படி மைதிலி? கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்ம சூழலத்தை மட்டும் பார்க்கக்கூடாதுமா? டேய், கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க மைத்திலி? நீ ஒண்ணும் கவலைப்படாத, சுரேஷ் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். சுரேஷ், நீ சொல்றது வேணா நியாயமா இருக்கலாம், ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில நீ சுயநலமா தான் யோசிக்கணும். சுரேஷ், சில நேரங்கள்ல உடனடியா முடிவெடுக்கணும், யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில இழப்பு தான் ஏற்படும். என்னையே எடுத்துக்கோ, உங்களை மாதிரி என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. என் மனசுக்குள்ள கீதாக்காக நான் ஒரு பெரிய கோவிலை கட்டி வச்சிருக்கேன். அவளை மனப்பூர்வமா காதலிச்சேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவளைதான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப நான் அவளுக்கு தோள் கொடுத்து உதவி இருக்கணும், அவளே சால்வ் பண்ணிடுவான்னு நான் இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவும் தெரியல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் லைஃப்ல நான் மீட் பண்ணுவேனானு தெரியல. இத பாரு சுரேஷ், நான் கீதா விழுந்த மாதிரி நீ மைத்தில எழுந்திடக்கூடாது. ஆமா சுரேஷ், சீக்கிரம் ஒரு முடிவெடு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு கண்ணன், இதுக்கு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. அவசரப்பட்டு பெரியவங்களோட மனசை புண்படுத்த கூடாதுரா. அவங்க ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்குமே வேணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க ஒண்ணும் உன் காதல எதிர்க்கலையே, நீங்க ரெண்டு பேரும் தான் தைரியமா முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே கோயில வச்சு கல்யாணம் பண்ணிடலாம். ஏய், என்னடா சொல்ற, அத்தனை பேரும் முட்டாள கேட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? மத்தவங்க முட்டாள ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் முட்டாள ஏமாந்துட கூடாதுன்னு நான் சொல்றேன். முதல்ல அதிர்ச்சியா தான் இருக்கும், உன் குடும்பத்துல இருக்கவங்க ஒரு நாள் வேதனைப்படுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை தன்னால ஏத்துக்குவாங்க. இதுக்கே மனசாட்சி இடம் கொடுக்கல. இல்ல சுரேஷ், கண்ண சொல்றதே எனக்கு சரியா படுது. வாடா.
இந்தாங்கம்மா.